வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணுன்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை எனக்கும், அதுவும் பெங்களூர்லேருந்து இந்த ஒரு பிரியாணி நம்ம சாப்பிடாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம இப்போது காலையில் விடிய காலையில் 3:40 ஆகுது பாருங்கள். இவ்வளோ நேரத்துக்கு நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். அது எங்கேன்னு தெரியுமா? ஹொஸ்கோட்டை. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இருக்கிறது ஓல்டு மெட்ராஸ் ரோட்டில் இருக்கோம். நம்ம இப்போ ஹொஸ்கோட்டை கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சுங்க, சைன் போர்டு தெரியுது. ஹொஸ்கோட்டை வந்துட்டோம், ஹொஸ்கோட்டை வந்தாச்சு. நம்ம இப்போ இங்கே லெஃப்ட் எடுக்கணுமா? லெஃப்ட் எடுத்துருவோம். வழியே இந்த பிரியாணி கடையை கண்டுபிடிச்சி வந்துட்டேங்க. வந்து பார்த்தா சரியான கூட்டம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கியூ இருக்குது பாருங்கள். இந்த பிரியாணி நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியல. வாங்க போய் பிரியாணி வாங்கலாம். டோக்கன் வாங்க, கியூவில் வந்து கவுண்டர்கிட்ட வந்தாச்சு நான். பாருங்கள் அப்படியே எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள். அப்பா 3 PM இவ்வளோ கூட்டம் இருப்பாங்கன்னு இப்போ தான் தெரியுது. நான் பிரியாணி டோக்கன் வாங்கிட்டேன், 2 BB வாங்கியிருக்கேன். டோக்கன் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ அடுத்ததாக பிரியாணி வாங்குறதுக்கு ஒரு கியூ இருக்குது, அதுக்கு போய் நிற்கணும். வாங்க போகலாம். இங்கே வந்து நின்று இருக்கேன் பிரியாணி வாங்குறதுக்கு. டோக்கன் கொடுத்துருவோம் அண்ணங்கிட்ட. கொடுத்த உடனே இந்த பிரியாணி 3 பிளேட்டில் போடுறாங்க. அப்போ கூட அந்த கியூ அவ்வளோ பெரிய கியூ இருக்குது. இன்றைக்கி நான் வந்திருக்கிறது ஹொஸ்கோட்டையில் மணி தம் பிரியாணி ஹோட்டல். இங்கே வந்திருக்கேன் நான். பாருங்கள் பிரியாணி இவ்வளோ பெரிய பர்த்தனில் பிரியாணி செய்கிறாங்க. 3 இங்கே பிளேட்டில் போடுறதுக்கே 3. அந்த உள்பாக்கம் பாருங்கள், பார்சலுக்காக 3-4 பேக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நமக்கு ஒரு வழியாக பிரியாணி போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போது நல்ல பீஸாக அண்ணா எடுத்து போட சொல்லியிருக்கேன். போடுனேன் நல்ல பீஸாக போடுனேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே போட்டு கொடுத்தாரு. அப்படியே அதை ரெண்டுத்தையும் வாங்கிட்டு அப்படியே இந்த பிரியாணி இந்த ஸ்மெல்லு மூக்கை தொலைக்குதுங்க. அப்பா சூப்பராக இருந்தது ஸ்மெல்லு. சாப்பிட போயிடலாம் வாங்க. ஆனியன் ரைத்தா லெமன் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து டேபிள் வச்சுட்டேன் நான் பிரியாணி கூட. அந்த பிரியாணி உங்களுக்கு முழுசாக காட்டணும்ல, நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னுட்டு. அப்புறம் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த பிரியாணியோட விலை வந்து 270 ரூபீஸ் ஒரு பிரியாணி. இது வர்த்தா இல்லையான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இப்போ இந்த பிரியாணி முழுசாக பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம சாப்பிட போயிடலாம் வாங்க. ஆவி பறக்க விடிய காலையில் 3 பிரியாணி சாப்பிட்றதுன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா? இது அப்படியே அந்த பீஸ் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்க்குற நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி தான் இருக்குங்க. நல்லா இருந்தது. சாப்பிட்டு பார்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த ஜூஸியாக நல்லாயிருக்கு. இப்போ ரைஸ் கூட சாப்பிடுவோம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்போவுமே பிரியாணியை பிரியாணி மாதிரி சாப்பிட்டா தான் டேஸ்ட் தெரியும் நம்மளுக்கு. வெறும் பீஸ் மட்டும் சாப்பிட்டா தெரியாது. அந்த ரைஸ் கூட நம்ம சாப்பிடுவோம். இப்போது ரைஸும் கொஞ்சம் பீஸும் எடுத்துக்கலாம். அப்புறம் அதை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இது உங்களுக்கானது, நீங்களும் டேஸ்ட் பாருங்கள். மைல்டாக இருக்குங்க. ஒரு மாதிரி மைல்டாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக வர்த்துன்னு சொல்லுவேன். கொடுத்த 270 ரூபீஸ் நல்ல வர்த்தான ஒரு பிரியாணின்னு சொல்லுவேன். குவான்டிட்டியும் அதே மாதிரி நல்லா அதிகமாக தான் இருக்குது. நல்லா சாப்பிட்லாம். ஒரு ஆள் நல்லா பசியோடு இருந்தால் ஒரு பிரியாணி நல்லா சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் இருக்குது டேஸ்ட்டு. அதிகமாக எந்த மசாலாவும் இல்லை, அருமையாக இருந்தது நான் சொல்லுவேன். இந்த பீசஸ் கூட நல்லா ஒரு 4 அளவுக்கு வைக்கிறாங்க. வர்த்துன்னு சொல்லுவேன் நான் இந்த பிரியாணி. உங்களில் யாருக்காச்சும் இந்த மாதிரி 3-4 டைமில் பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஹொஸ்கோட்டையில் நிறையா பிரியாணி ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த பக்கம் களி வந்துடுங்க. இப்போ நிறையா பெங்களூர்லேயும் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய இடத்துல இருக்குது. பட் முதல்ல இந்த ஹொஸ்கோட்டையில் தான் இது ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 3 டைமில் அதை தான் நம்ம முதல்ல டேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே வந்தேன் உண்மையிலே சொல்கிறேன், ஒர்த்தான பிரியாணின்னு சொல்லுவாங்க இதை நான். அதே மாதிரி மித்த கடைகளெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. பட் நான் இந்த கடையில் சாப்பிட்டதுனால நல்லா இருக்கீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ண நினச்சிங்களா வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில். இதுக்கு முன்னே யாரெல்லாம் வந்து இங்கே சாப்பிட்றீங்க, அவங்க
அவங்கெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நீங்கள் பெங்களூர் இருந்தாலும் சரி, பெங்களூருக்கு வந்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நம்ம பெங்களூர்லேருந்து ஒரு ஹொஸ்கோட்டைக்கு ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு குட்டி டிரைவ் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்றது, அதுவும் மிட் நைட்டில் விடிய காலையில் சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போய் சாப்பிட்டு பாருங்கள். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். ஏன்னா உங்களுக்கும் காட்டணும்ல, அதுக்காக இந்த வீடியோ முழுசாக எடுத்தேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் க்ரௌடு மட்டும் கம்மியாக ஆகலைங்க. நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே 5:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் கியூவில் நின்றங்க. கியூவில் போய் 2 டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்சல் கவுண்டரில் கொடுத்த உடனே, அவங்க 2 பிரியாணி போதுமா தம்பி அப்படின்னாங்க. போதுன்னே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த 2 பிரியாணியும் பேக்கில் போட்டு அப்படியே எடுத்து கையில் கொடுத்தாரு. ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே வந்துகிட்டே இருந்தேன். கேர்புரம் பிரிட்ஜி வந்துட்டு இருந்தது. ஓகே அது உங்களுக்கு காமிக்கலாம், இது ஒரு படத்தில் கூட வந்திருக்கு. எந்த படம்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வெறும் விடைபெறுவது நான் உங்கள் பெங்களூர் தமிழன். டாடா பாய்.